ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா, ஒத்துக்கிறேங்க ஐயா. 3 ஆண்டு தான் இருக்கு. அதில் அவர் சொன்னது வந்து அண்ணன் நியாயமா தான் சொல்லியிருக்காரு, எந்த தப்பு இல்லை. ஒரு 100 மீட்டர் ரேஸ்ல அண்ணன் ஜெயக்குமாரன் என்ன சொல்லுவார்னா, எனக்கு 75 வயசு ஆயிருச்சு, 50 வயசு அனுபவம் இருக்கு, ஒலிம்பிக்ஸ்ல அனுப்புங்கன்னு சொல்லுவாரா? 100 மீட்டர் ரேஸ்ல யாரு ஓடணுமோ அவங்க தானே 100 மீட்டர் ரேஸ்ல ஓடணும். 3 ஆண்டு அனுபவம் இருக்கிறவங்க தான் 100 மீட்டர் ரேஸ்ல ஓடணும். ஜெயக்குமார் அண்ணன் வாதம் எப்படி இருக்குன்னா, அரசியல்ல வயசாயிருச்சுக்கிறதுக்காக ஒலிம்பிக்ஸ்ல அனுப்ப முடியுமா? இன்னைக்கு தமிழகத்துல இளைஞர்களுடைய குரல் 40%, 40% வாக்காளர்கள் என்னுடைய வயசுல கீழே இருக்கிறாங்க. அவங்க வயசுல 20% வாக்காளர்கள் கூட இல்ல, சிந்தனை மாறிடுச்சு. இன்னைக்கு இளைஞர் அரசியலை வேற மாதிரி பாக்குறாங்க, அரசியல் வேற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இன்னைக்கு அனுபவம் தான் அரசியல்ல பெருசுன்னு அனுபவத்தை கொண்டு போனாங்கன்னா, இந்தியால 37 வயசு இருக்கக்கூடிய நிதின் காமத் ஒரு பில்லியனரா இருக்கார், $3.6 பில்லியன் ஃபோர்ப்ஸ் மேகசின்ல. அவரை போய் எனக்கு அனுபவம் குறைவுப்பா, எப்படி நீ $3.6 பில்லியன் வாங்கின அந்த சொத்தை கொண்ட இன்னொருத்தருக்கு சொல்ல முடியுமா? அதனால இந்த வாதத்தை நான் மறுக்கிறேன். சொன்ன கருத்துல நியாயம் இருக்கல அவருக்கு. 3 ஆண்டு இருக்கு, எங்களுக்கு 30 ஆண்டு இருக்கு அப்படின்னு. 3 ஆண்டுக்கு முன்னாடி 10 ஆண்டு நான் காவல்துறையில இருந்து அதைய பார்க்க மறுக்கிறீங்க? 10 ஆண்டு காவல்துறையில எத்தனை அரசியல்வாதிகள் குப்பை கொட்டியிருப்பேன், எத்தனை பேருக்கு அரசியல்வாதியை டீப்பா பார்த்திருப்பேன், அதையே மறுக்கிறீங்க. அதற்கு முன்பு இன்ஜினியரிங் 4 ஆண்டு படிச்சிருக்கேன், அதுவும் மக்களோட இருந்து தான், அதையே மறுக்கிறீங்க. லக்னோல 2 ஆண்டுகள் MBA படிச்சிருக்கேன், அதையே வேண்டாங்கிறீங்க. 10 ஆண்டுகள் கிராமத்துல மம்முட்டி பிடிச்சி தண்ணி பாய்ச்சிருக்கேன், பால் கறந்திருக்கேன், சாணி எடுத்திருக்கேன், விடிய விடிய அப்பாவோட தோட்டத்துல போய் தண்ணி கட்டியிருக்கேன், அதையே மறுக்கிறீங்க. அதுவும் அனுபவம் தானே. 10-15 ஆண்டுகள் விவசாயியாக இருந்திருக்கின்றேன், மாணவனாக இருந்திருக்கின்றேன், காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கின்றேன், இவ்வளவு செஞ்சிருக்கேன், இதெல்லாம் அனுபவம் இல்ல. அரசியல்னா கிளை தலைவரை ஒரு வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு, வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு, கும்பிடு போட்டுக்கிட்டு அப்படியே எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்தா தான் அரசியல்வாதியா? அது அவருடைய பாணியில் அரசியல்வாதியாக இருந்த அனுபவம் என்றால் இது இல்லைன்னு நான் சொல்றேன். ஆனா அவர் ஓட்டப்பந்தயத்துக்கு போவாரா? நாளைக்கு மோடியை போன் பண்ணி, அண்ணா எங்க தலைவர் 70 வயசு ஆயிருச்சு பொதுச்செயலாளர், அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் தமிழ்நாட்டில் அதிகமே, அதனால 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு அனுப்புன்னு சொல்ல முடியுமா? அனுபவம் எங்க தேவையோ அனுபவம் இருக்கலாம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பாருங்க, ஜேவியர் மேலி அர்ஜென்டினா வயசு என்னங்கண்ணா? இதுக்கு முன்னாடி ரிஷி சுனக் இருந்தாங்க, வயசு என்னன்னா? உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாருங்க, இத்தலையில பாருங்க வயசு என்ன? வட அமெரிக்கால அதிபர்களாக இருக்கிறாங்க. பங்களாதேஷ் இருக்கக்கூடிய இன்டரியம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய 21-22 வயசு பசங்க மாணவர்கள் 3 அமைச்சரவை பொறுப்பை நிர்வகிக்கிறாங்க. அதனால இன்னும் அவங்க அந்த காலத்தில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி 70 வயசு 60 வயசுனா இந்தியா மாறிடுச்சு. அவர்களுக்கு புரிவதற்கு நேரமாகும், வரும்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார். வந்துட்டேன் சார். எல்லாருக்குமே ஒரு ஒரு கருத்து இருக்குமா? எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் 100% என்னை பொறுத்தவரை சரி. ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன். நீங்க எல்லாம் அப்படியே சொல்லலாம், டெய்லி ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம், தற்குறின்னு சொல்லலாம், படிப்புக்கு போனா கொச்சைப்படுத்தலாம், நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம், ஆட்டை வெட்டலாம், இதெல்லாம் பண்ணுவீங்க. நான் அப்படியே உட்காந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு, அண்ணன் சாரிங்க அண்ணன், உங்களுக்கு 40 வயசு அனுபவம் இருக்கு, சாரிங்க அண்ணன், எனக்கு 3 வருஷம் தான் இருக்கு, சொல்றதுக்காக நான் வரல சார். அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி, வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி, என் பாணி மாறாது. நான் இங்கே வந்திருப்பது அரசியல் மாற்றத்திற்காக. நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்க பாருங்க, இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்கு, தனியா உள்ளாட்சி தேர்தல், தனியா லோக்சபா தேர்தல், தனியா தான் நிக்கிறோம், கட்சி வளரணும். அதனால் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏத்துக்கிறேன். ஆனா சில விஷயத்துல நமக்குன்னு பாலிடிக்ஸ்ல ஓன் ஸ்டைல் இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் காப்பிடிக்க ஆரம்பிச்சோம்னா எந்த வழியில போறோம்னே தெரியாம இங்கேயே மாட்டிக்கும். அவர்களிடையே கையக்கால பிடிச்சு பதவிக்கு வந்தா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க? அந்த தலைவர்கள் பேசியிருக்கலாமே. கையை காலை பிடித்து வந்தால் என்னது, வேலை செய்யாம உழைக்காம வந்தன, விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியுமல்ல, விடிய விடிய பால் கறந்தது எனக்கு தெரியுமல்ல, விடிய விடிய எங்க அப்பாவோட மம்முட்டி பிடிச்ச கை என்ன காப்பு கச்சிருக்கு பாருங்க, 20 வருஷம் ஆனால் அது எனக்கு தெரியுமல்ல. அதனால இது அது கேட்கல, நான் வரல, பதில் சொன்னா பதிலடி இருக்கும், அப்படித்தான் பத்திரிகை நண்பர்களுக்கு நான் பிஹேவ் பண்றேன். கேள்வி கேட்டா பதில், எப்பாச்சும் நோ கமெண்ட், சாரி, பிளீஸ், ஆனா எனக்கு தவிர்க்க தெரியும், அது மக்களை ஏமாத்துற வேலை. என் உள்ளத்தில் இருக்கிற நான் பேசல, எதுக்கு நான் அரசியல்வாதியா இருக்கணும்? சாரி, நோ கமெண்ட், நெக்ஸ்ட் டே பாத்துக்கலாம், சாரி நண்பரே. எப்ப நான் பேசிருக்கேன்? எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்றேனே. தப்பா சரியா எனக்கு தெரியாது, நான் காலம் தான் முடிவு பண்ணணும்.
அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசினார்? அதிமுக அமைச்சர்கள் கையா முயோ நேற்று வந்து கும்பிடுறாங்க, என் உருவமைய தொலாய் தொலாய் எரிக்கிறாங்க, அவங்கள எங்க போனாங்க இத்தனை? ஆபாசமா நீங்க பேசுவீங்க, நான் திரும்ப அதே பாணியில் நான் பேசினா கோவம் வந்துடும். ஏன் கோவம் வருது? சரி, 70 வயசு இருக்கக்கூடியவர் சொல்றாரே, அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்கு, ஜெயக்குமார் என்ன சொல்றாரே, 70 வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி என்ன பேசின பேச்சு சரியா? 39 வயசு அண்ணாமலையை விடுங்க, 70 வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின சரி, ஜெயக்குமார் என்ன விளக்கம் கொடுத்து கையக்கால பிடிச்சு, கையக்கால பிடிச்சு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்? கையக்கால பிடிச்சு அப்படி எங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கேன்னா, கர்நாடகால பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரதம் நடக்குது, மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் பிஜேபியை சார்ந்தாலும் ரிசீவ் பண்ண நான் போறதில்லை, தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு தேசிய கட்சி. எதற்கு? தமிழக மக்களுக்கு அந்த அரசியலை விரும்புறாங்க, அதை எதிர்பார்க்கிறாங்க, காங்கிரஸ் போல நாமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவர்கள் இந்த கையோ முயோன்னு தத்துறதெல்லாம் விட்டுட்டு அதிமுகவினுடைய தலைவர் அன்னைக்கு என்ன போச்சுன்னா, 70 வயசுக்கு மேல சில தலைவர்கள் டை அடிச்சுட்டு இளைஞர் நினைச்சுக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டை அடிச்சா இளைஞர் நினைச்சுக்கிறாங்க. இளைஞர் டை அடிக்கிறது இல்ல, பேச்சுல செயல்ல வீரத்துல ஆற்றல்ல மக்கள்கிட்ட பேசக்கூடியதுலதான் இருக்கோ தவிர டை அடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது. அதனாலதான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், பேசுறீங்கன்னா திரும்ப பேசுறேன். இன்னைக்கு இது போன்ற அநாகரிகமான அரசியல் நீங்க நினைச்சீங்கன்னா போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நான் இங்க வந்திருப்பது மாற்றம், நல்ல விஷயத்தை பேசுவோம், வேலை வாய்ப்பை பத்தி பேசுவோம், நீர் மேலாண்மை பத்தி பேசுவோம், சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுவோம். பேசுறதுக்கு என்னைய விடுங்க, அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம். உங்களுக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு, பிஜேபிக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பேசுவோம், மக்கள் மன்றத்தில் வைப்போம். தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம், நீங்களும் சொல்லுங்க நாங்களும் சொல்லுவோம், டிபேட்டுக்கு வருவோம். அதை விட்டுட்டு பழைய பஞ்சாங்கத்தை தூங்கி 1960, 70, 80 பேசிட்டு இருக்கேன். அதனால் என்னை பொறுத்தவரை நியாயமா இருக்கணும் நினைக்கிறேங்கன்னா அந்த பக்கமும் அந்த நியாயமும் நேர்மையும் இருக்கும். அண்ணா, பிரதமருடைய விருப்பமே இளைஞர்கள் எல்லா இடத்துக்கும் வரணும், இப்பதான் வர்றாங்க. இத்தனை காலமா இருந்தவர்கள் 53 வயசு ராகுல் காந்தி இளைஞர் சொல்ற அளவுக்கு மோசமா போயிருச்சு. ஸ்டாலின் ஐயா இளைஞர் அணி தலைவர் எத்தனை வருஷம் வரைக்கும்? உதயநிதி ஸ்டாலின் அண்ணா வயசு 50, இளைஞர் அணி தலைவரா? எங்க கட்சியில 35 வயசுக்கு மேல ஒரு நாளா இருந்தாலும் இளைஞர் அணி தலைவர் விட மாட்டேன். பிஜேபியில 35th இயர் 1 டே எக்ஸ்ட்ரா அவுட், வேற பதவிக்கு போங்க, இளைஞர்களுக்கு வாய்ப்பு, அதை 3 வருடமாக கடைபிடிக்கின்றோம். அதனால இவங்க எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். 53 வயது 54 வயது வச்சுக்கிட்டு டி ஷர்ட் போட்டு இளைஞர், 50 வயசுல திமுக இளைஞர் அணி தலைவர், 73 வயசு இருந்தவர் 8 ஆண்டுகளுக்கு முன்பு வரை 65 வயசு இருந்தவரை இளைஞர் அணி தலைவர், அவங்க எங்களுக்கு சொல்ல வேண்டாம். பிரதமருக்கு தெரியும், இன்னைக்கு இளைஞர்கள் வந்தா தான் படிப்படியா பஞ்சாயத்துல எம்எல்ஏவாக எம்பிகளாக பல பொறுப்புகள் அவங்க வர முடியும். இன்னைக்கு பிரதமர் விருப்பப்படுறாங்க, இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டிய நேரம், இங்க இருக்கிறவங்க எல்லாமே அடைச்சி வச்சுட்டாங்களே, எந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே. பிரதமர் கொடுப்பதற்கு உதாரணம், நான் பிரதமர் நான் அரசியலுக்கு வந்திருப்பேன், எந்த கட்சி 37 வயசுல ஒருத்தனுக்கு மாநில பொறுப்பு கொடுத்திருக்கும்? பிரதமர் தானே கொடுத்தாங்க. பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, சேவியர் மேலே மக்களால் தேர்ந்தெடுத்தாங்க. பிரதமருக்கு 23 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பிரதமராக வர வேண்டும் என்று. அண்ணா நல்ல நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுக்க, பிரதமர் அவர்கள் இளைஞர் தான் உள்ளத்துல, இவங்க சொல்ற அதே லாஜிக். எனக்கு என்ன 50 வயசுல இளைஞர் அணி தலைவர்னு சொல்றாங்க, எங்க பிரதமர் வந்து பிஜேபி இளைஞர் அணி தலைவர் எல்லாம் கிடையாது, அவர் பிரதமர், இளைஞர் அணி தலைவர் தேஜஸ்வி சூர்யா தம்பி இருக்காரு. அதனால இன்னைக்கு பிரதமருடைய செயல்பாடுகளை நீங்க விமர்சனம் பண்ணு, கை நடுங்குதா, கால் நடுங்குதா, விமானத்துல ஏறும்போது தப்பி தப்பி ஏறாரா, புட்டின கண்ணை பார்த்து பேசுறாரா, காலை பார்த்து பேசுறாரா, உக்ரைன் பிரதமருக்கு கை கொடுக்கும் போது ஷேக் எப்படி இருக்கு, பிரதமருடைய பார்வை சிங்க பார்வை. அண்ணா நான் சொல்றதுன்னா இதுல பேசுவோம். நான் சொல்றது பிரதமர் இன்னைக்கு வாங்கினா அண்ணாமலையை போன்ற இளைஞரை கொண்டு வந்திருக்காரு, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. எம்பிக்கள் இன்னைக்கு யங்கஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபி, என ஏகப்பட்ட எம்பி இருக்காங்க. சோ ஒரே நேரத்தில் அந்த கட்சி அவ்வளவு இளைஞர்களை திணிக்குது, கீழிருந்து மேல வரணும் இந்த டெமோக்ரஸியில் எப்ப நான் வருவீங்க சொல்லுங்க. சாரி அண்ணா போயிட்டு வந்தேன், அப்புறம் 2019 போலீஸ்காரரா இருந்த சார். வரும்போது சொல்றோம், எடப்பாடி வாரணாசி போனாரா? எடப்பாடி என்ன வாரணாசி போனாரா? எடப்பாடி என்ன போனாரா? நான் கேட்டேன் கேள்வி, கரெக்டா வர்றாங்க பண்றாங்க அண்ணே.
எடப்பாடி அண்ணன் வாரணாசிக்கு போகவில்லை என்கிற உண்மை எல்லோருக்கும் தெரியும். நான் அரசியலுக்கு வந்த பிறகு எடப்பாடி அவர்கள் ஏன் போகவில்லை என்பதும் எனக்கு தெரியும். போகவில்லை என்பதற்கான காரணம் என்ன சொன்னாங்க அப்படிங்கறது நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன கிளாரிஃபை பண்ணுறோம்? அண்ணாமலை வந்து நீங்க கேட்க வேண்டாம், பழனிசாமி சொல்லுங்க. ஒரே நிமிஷம், போய் சத்தமா சொல்லுங்க. இல்ல, அதை பழனிசாமி சொல்லுங்க. இல்ல இல்ல, நான் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு சீமான் அண்ணன் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காருன்னு நீங்க கேக்குறீங்க. சீமான் அண்ணன் பத்தி சீமான் அண்ணன் சொல்ல கருத்தை நான் சொல்றேன். எடப்பாடி ஒரு அடிமை. ஏன்பா எடப்பாடிக்கு எல்லாமா பயப்படுவீங்க? அவர் பதவி விட்டு இறங்கினா பக்கத்து வீட்டுக்காரனா எடப்பாடியை மதிக்க மாட்டான். சீமான் அண்ணன் சொன்னாரா இல்லையா? அந்த வீடியோ நான் விட்டுமானே. அதனால இதெல்லாம் நம்மகிட்ட பேசக்கூடாது. அதனால அறிவுரை சொல்லுங்க, கேட்டுக்கிறோம், எல்லாருக்கும் உரிமை இருக்கு. சீமான் அண்ணன் வந்து எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் வேற. சீமான் அண்ணன் இந்த வார்த்தையை சொன்னாரா? எடப்பாடி ஒரு அடிமை. அடிமைக்கெல்லாம்பா பயப்படுவீங்க? 6 மாசத்துல பதவியில இருந்து எடப்பாடி வெளியே வந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரன் கூட மதிக்க மாட்டான். அது தரம் இல்லை, அது நல்லா தரம் இருக்கக்கூடிய ஒரு சொல். அதனால அது வேண்டாங்கன்னா அப்ப நான் பேச ஆரம்பிச்சு அது வேற மாதிரி ஒரு ஒரு லைனா போகும். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அரசியல் செய்ய நான் விரும்பவில்லை. அவர்கள் சொன்னாங்க கைய காலை புடிச்சு வந்தேன், உழைக்காம வந்தேன்னு சொன்னாங்க. பதில் கொடுக்க வேண்டியது என் தர்மம், என் சேருக்கு அந்த மரியாதை இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரனுடைய இருக்கைக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும், அதற்காக பதில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு கருத்துக்கும் திரும்ப நான் சொல்ல ஆரம்பிச்சு அது எண்டே இல்லாம போயிட்டு இருக்கு. சாரிங்கண்ணா.